ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் புதினா கொத்தமல்லி வச்சு ஒரு புலாவ் பண்ண போகிறோம். அந்த புலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கப் ஆஃப் புதினா, 1 கப் ஆஃப் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இஸ் ஆப்ஷனல். ஃபஸ்ட்டு நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு வேண்டான்றவங்க அந்த பிளேஸில் க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. அது இல்லாமல் பன்னீரை க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருலாம். அப்புறம் ஆனியனை கூட இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சுருலாம். அப்புறம் பிரியாணி எல்லாம் பட்டை, லவங்கம் அதெல்லாம் கூட வச்சுக்கிட்டு 1.5 கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கேன். நான் நார்மல் ரைஸில் தான் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றுனா பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு மேஜிக் மசாலான்னு ஒரு பேக்கெட்ஸ், அதுவும் ஒரு கடிச்சு டிஸ்கவுண்ட் டெம்பிளில் வாங்கினோம். அந்த மேஜிக் மசாலையும் யூஸ் பண்ணுறேன் இந்த புலாவுக்கு நான். இப்போ நம்ம குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் 1 ஸ்பூன் கீ, 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஆயிலை கொதி கொடுங்க. ஆயில் நல்லா கொதிஞ்சதும் அதில் லவங்கம், பட்டை, பிரியாணி இலை, ஜீரா, எல்லாம் ஏலக்காய் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கினதும் அதில் ஆனியன்ஸ் சேர்த்துடலாம். ஆனியன்ஸ் வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சுருவோம். 2 ஆனியன்ஸ் 2 பிக் சைஸ்டு ஆனியன்ஸ், அந்த ஸ்லைசஸ் ஆனியன் ஸ்லைசஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்கலாம். பச்சை மிளகா விருப்பம் இல்லாதவோ பூண்டியும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வேண்டான்னு கூட ஸ்கிப் பண்ணலாம். நல்லா ஆனியன்ஸ் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் நல்ல பன்னீரையும் சேர்த்துடலாம். பன்னீர் வந்து நாங்கள் ஹோம்லேயே மேட் பண்ணோம். பால் வந்து பிரேக் ஆகிடுது, ஸோ நாங்கள் அதுலேயே பன்னீர் மேட் பண்ணிட்டோம். அந்த பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகலாம். குக் ஆனதும் இதுக்கு முன்னே அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்ச நாள் கொதிக்க விட்டுட்டு அந்த கேப்பில் நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நாங்கள் சோனா மசூரி நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அந்த பிளேஸில் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு அந்தால் 1:1 வாட்டர். இதுக்கு அந்தால் 1.5 கப் ரைஸ்க்கு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர். பாஸ்மதி ரைஸ் சில பேர் 1/2 ஹவர் முன்னாடி ஊற வைப்பாங்க, கொஞ்சம் நீட்டாக வரும்ன்ட்டு. அந்த மாதிரி ஊற வச்சு கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இன்னும் ஊற வைக்கல, டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருப்பேன். இந்த மாதிரி ரைஸ் நீட்டாக அலம்பினதும் இங்கே அடுப்பில் நம்மளுக்கு இப்போ புதினா பன்னீர்லாம் கொதிச்சுட்டு இருக்கீங்களா, அந்த புதினா பன்னீரில் நம்ம ஃபஸ்ட்டு சால்ட் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவைப்படுற சால்ட்டு, அப்புறம் வந்து மசாலா பொடி. மசாலா பொடி வந்துடுறது உங்கள் இஷ்டம், ஸ்கிப் கூட பண்ணலாம். அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச காரம் பொடி இருக்கும் இல்லைங்களா, அது கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதனால் நான் இதெல்லாம் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி காரம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதும் இதுக்கு முன்ன ஊற வச்சுருக்கிற ரைஸையும் போட்டு ஒரே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதில் வாட்டர் குத்திட்டு ஒரே ஒரு பாயில் வர விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிட்டு ப்ரெஷரைஸ் பண்ணிடலாம். 2 விசில்ஸ் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சின்ன பசங்களோட நல்லா டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக நல்லா யூஸ் ஆகும். 2 விசில்ஸ் வந்ததும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டா நம்மளுக்கு சூடாக சூடாக பிரியாணி ரெடி. பிரியாணி இல்லை, சாரி, புலாவ். பிரியாணின்னு சொன்னால் சில பேருக்கு பிடிக்காது, வெஜ்ஜை பிரியாணின்னு சொல்லக்கூடாதுன்னு வாங்க. அதனால புலாவ் இஸ் ரெடி. இந்த புலாவை நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு சூடாக ரைத்தா ஆர் கிரேவி வச்சு சர்வ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு செம்மையாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோட்டில் பார்ப்போம்.